ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளம் தரும் வாஸ்து, வாஸ்து தோஷ நிவர்த்திகள், வாஸ்து தோஷ பரிகாரங்கள், வாஸ்துவினால் வாழ்வை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வீடை வந்து நாம் சுத்தப்படுத்தி அந்த குப்பைகளை வெளியில் தள்ளும் பொழுது வெளியில் பார்க்க பெருக்கக்கூடாது. அதாவது மரத்தை வச்சு அந்த குப்பைகளை உள்பக்கமாக நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் குப்பையை வந்து குப்பை தொட்டியில் கொட்டி அதுக்கப்புறம் வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, விளக்குமாறு அல்லது சீமாறை கொண்டு அதை தொடப்பம் அதை கொண்டு பெருக்கி பெருக்கி வெளியில் தள்ளுறது. அந்த தள்ளுனது வந்து வெளியில் போய் விழுந்துடும், அடுத்த வீட்டுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாவது போய் விழுறது. அது மிகவும் தவறு. அதனால் செலவினங்கள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனை அதிகரிக்கும், தேவையில்லாத பிரச்சனை வரும், பணம் தங்காது, செல்வம் நிலைக்காது, தர்த்தரம் தான் வரும், ரொம்ப சிக்கலாகும். வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுக்கு தான் போகும். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து இதை வந்து தெரியாமலே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதாவது பெருக்கி தள்ளுறங்கிற பேரில் வாசல்லிருந்து அப்படியே அடிச்சு இது பண்ணி விட்றது, அப்படி பண்ணவே கூடாது. உள்பக்கமாக அந்த குப்பைகளை அள்ள வேண்டும். உங்கள் வீட்டின் குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் வீட்டிற்குள்ளேயே தான் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த விஷயம். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. வீட்டு பக்கம் உள்பக்கமாக நீங்கள் குப்பையை எந்த பக்கம் வந்து ஹால் அப்போ இருக்கிறீங்க, கிச்சன் பெருக்கிறீங்க, சாமி ரூம் பக்கம் பெருக்கிறீங்க, வேற பெட்ரூம் பக்கம் பெருக்கிறீங்கன்னா எல்லா குப்பையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து அதை வந்து வாசல் பக்கம் வச்சு உள்பக்கமாக நீங்கள் அந்த குப்பைகளை அள்ளி எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதை தரம் பிரித்து நீங்கள் போட்டுக்கணும். வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடாத பொருட்கள், அதாவது கடிகாரம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய கடிகாரமாக சேர்த்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். கடிகாரம் ஓடலைனாலே அந்த வீட்டின் குடும்பத் தலைவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்றது என்ற அர்த்தம். அவரே ஓடமாட்டாருன்னு அர்த்தம், ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி ஆயிடுவார். இது ரொம்ப முக்கியம். பேட்டரி போட்டாலே போதும், ஓடும். ஆனால் நிறைய பேர் வீட்டில் ஓடாத கடிகாரம், பித்ரு தோஷம் இருப்பவர்கள், குலதெய்வ தோஷம் இருப்பவர்கள் வீட்டில் ஓடாத கடிகாரம் நிறைய இருக்கும். ஒன்று வால் கிளாக்காக இருக்கும், இல்லைன்னா கையில் கட்டுற வாட்சு இந்த மாதிரியான இதாக இருக்கும். அதே மாதிரி கேலண்டரை வந்து கிழிக்கவே மாட்டாங்க, பல மாசமாக இருக்கும். பல பழைய கேலண்டர், பல வருஷ கேலண்டர்லாம் அப்படியே இருக்கும், புத்தம் புதுசாகவே இருக்கும், இல்லை தேதியை கிழிக்கவே மாட்டாங்க. கேலண்டருங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய சேர்த்து சேர்த்து ஒரு பத்து கேலண்டர் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே கேலண்டருங்கிறது நாளுங்கிறது அது மாற வேண்டும். அது வந்து அடுத்தடுத்த நாளுக்கு செல்ல வேண்டும். கிரிக்காமல் வைத்திருக்கக்கூடிய கேலண்டர் அந்த நிறையா இருந்ததுன்னா சாமி படமாக இருந்தால் அந்த இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை தனியாக வைங்க. இல்லை அதை வந்து ஒரு கோயில் கொடுத்துருங்க, குங்குமம் அடிக்கிறதுக்கு இல்லை விபூதி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் சேர்த்து வீட்டில் வைக்காதீங்க. இது மிகவும் முக்கியமானது. வீட்டில் வந்து ஓடாத கடிகாரம் இருக்கக்கூடாது, ரிப்பேரான பொருட்கள் இருக்கக்கூடாது. எங்கள் பாட்டி கொடுத்தது, எங்கள் தாத்தா கொடுத்தது, ஆனால் வேலை செய்யாது, ஏதோ நான் வச்சுருக்கேன், அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறேன் அப்படிலாம் வச்சுருக்கிறது உண்மையிலே அதை பரனில் தூக்கி போட்டுருங்க. எடுக்கவே எடுக்காத இடத்துல கொண்டு போய் நாலு பேர் வந்து பார்க்குற மாதிரியாக அதை வச்சுக்கிட்டு நீங்களே வந்து அதை பெருமை அடிச்சுட்டு இருக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. நான் கிரைண்டர் இது 15 வருஷமாக வச்சுருக்கிறேன், எங்கள் பாட்டிக்கு சீராக வந்தது, எங்கள் அம்மாவுக்கு சீராக வந்தது, ஆனால் வேலை செய்யாது, சும்மா வச்சுருக்கேன். வேலை செய்யாதது எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும்? எப்போவுமே வந்து ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதில் வந்து அந்த இதெல்லாம் போட்டு வைக்கணும். தேவையில்லாத பொருட்கள் அதை நம்ம அடிக்கடி போய் பார்க்க மாட்டோம். ஆனால் இது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம். ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா வெளியிலேருந்து வராங்கன்னா கூட அவங்க கூட சம்டைம்ஸ் நம்ம கிச்சன் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஓடாத பொருள் இருக்குதுன்னா அதுவே ஒரு எண்ண அலைகளை, எதிர்மறை எண்ண அலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக எப்போவுமே வந்து பெட்ரூம் அதை வந்து ரொம்ப லாக் பண்ணி வைக்காதீங்க. காலங்காத்தால் அந்த பெட்ரூம் ஜன்னல் கதவுகள் மற்றும் கதவுகளை கொஞ்சம் திறந்து இயற்கை காற்று, இயற்கை சூரிய ஒளி இது மாதிரி உள்ளே வர்றதுக்கு நீங்கள் வந்து வசதியை செய்து கொள்ளுங்கள். பெட்ரூம் வந்து எப்போவுமே பூட்டி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையற்றது. ஏன்னா வந்து பெட்ரூம்ல இருந்து தான் நம்மளுடைய நாள் தொடங்குகின்றது. எல்லாருமே வந்து பெட்ரூம்ல படுத்து எழுந்திரிச்சு
நாம வந்து அடுத்த நாளை தொடங்குவோம். அப்பேற்பட்ட இதுல வந்து ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும், ஆற்றல் நல்ல ஒரு பிளசண்டான ஆற்றல் வரணும்னா வெளியில இருந்து ஒரு ஏர் வரணும், காற்று வரணும், இயற்கை காற்று உள்ள வரணும். இங்க இருக்கக்கூடிய எதிர்மறை இதெல்லாம் வந்து வெளியிலையும் போகணும். அப்ப அதற்கு வழி என்ன? கதவை திறந்து வைக்க வேண்டும். அதே போல ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும் காலையில. அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இயற்கை காற்று, இயற்கை ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி வரக்கூடிய அந்த காலத்து வீடுகள் தான் வந்து ஐஸ்வர்யமிக்கதாவே இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டாந்தறையில தான் படுத்துக்குவாங்க, கயிற்றுக்கட்டில் போட்டு தான் வந்து வெளியில தான் வீட்டுக்கு வெளியில திண்ணைங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். இன்னைக்கு திண்ணைங்கிறதே இல்லை. அன்னைக்கு ஒரு திண்ணைங்கிற ஒரு இது வச்சிருந்தாங்க அப்படின்னா ரோட்ல போறவங்க வரவங்க இருந்து உட்கார்ந்துக்கலாம், அவங்க தங்கிக்கலாம், அதை விருந்தோம்பல் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தது. இன்னைக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு அதை இடிச்சாச்சு. மாடாக்குழிங்கிறது ஒன்றும் இல்லாமலே போயிடுச்சு. என்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் மாடாக்குழிங்கிற ஒரு இது இல்லாமல் போச்சோ அன்னைக்கே வந்து ஐஸ்வர்யமும் போயிடுச்சு. மாடாக்குழினா வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு சின்னதாக விளக்கு வைக்கிறதுக்குன்னு குழி இருக்கும், அந்த குழியில தான் விளக்கு வைப்பாங்க. ஆதி காலத்துலலாம் அதுதான் நம்ம பண்டைய தமிழர் பாரம்பரியத்தில் நாகரிகத்தில் அந்த இது இருந்தது. ஆனால் வந்து இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த கல்ச்சர்லாம் வந்த பிறகு அந்த மாடாக்குழிங்கிற ஒரு இதே இல்லாம போயிடுச்சு. நீ புதுசா வீடு கட்டுறவங்க இனிமே அந்த மாடாக்குழிங்கிற கான்செப்டை திரும்ப கொண்டு வாங்க. ரெண்டு பக்கமும் உங்க வீட்டின் ரெண்டு பக்கமும் அந்த மாடாக்குழிங்கிறது இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக மாடாக்குழிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னு அதுல வந்து காலையிலயும் தீபம் வைப்பாங்க, இரவு நேரத்திலும் தீபம் வைப்பாங்க. இரவுல புல் நேரம் கூட அது தீபம் எரிந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் வந்து லட்சுமியை வரவழைக்கக்கூடியது, ஐஸ்வர்யத்தை வரவழைக்கக்கூடியது, குபேரனை வரவழைக்கக்கூடிய மாதிரியான அம்சம். இன்னைக்கு அந்த கான்செப்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலும் போயிடுச்சு. ஆகையால் அது ரொம்ப முக்கியம். அதே போல வீட்டில் நீங்க காலையில பெண்கள் எழுந்த உடனேயே அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விளக்கு பத்த வைக்கணும். எடுத்தவொடனே போய் அடுப்பை பத்த வைக்க கூடாது. அடுப்புங்கிறது அடுப்பு நாச்சியான்னு சொல்லுவாங்க தெற்கத்தி சைடுலாம், அது ஒரு தெய்வமா தான் வழிபடுறாங்க. அக்னி அப்படிங்கிறது ஒரு தெய்வம் தான். ஏன்னா அக்னி வந்து கிச்சன்லாம் பாத்தீங்கன்னா அக்னி மூலையில தான் வச்சிருப்பாங்க. சில பேர் அங்க அக்னி மூலையில போய் டாய்லெட் வைக்கிறது, அக்னி மூலையில போய் வேற எதையாவது வைக்கிறது, பெட்ரூம் போய் அக்னி மூலையில வச்சா அப்புறம் என்ன ஆகும், சண்டை சச்சரவா தான் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அக்னியிடம் நாம் அனுமதி கேட்டு முதல் விளக்கு எப்பவுமே வீட்டுல வந்து அணையா தீபம் போடுறதும் ரொம்ப நல்லது, அது ரொம்ப நல்லது. அதற்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் பண்ணணும். அணையா தீபம் போடுறேன்னு வீட்டை பத்த வச்சிடக்கூடாது. அணையா தீபம் அப்படின்னா இந்த கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நாலு பக்கமும் அதை சுத்தி கண்ணாடி கிளாஸ்ல வச்சு இது பண்ணுவாங்க, அதை மாதிரி பண்ணலாம். விளக்கம் அதே மாதிரி திபு திபு திபுன்னு எரியக்கூடாது, தீபம் பெருசா எரியக்கூடாது, சின்னதா இருந்தாலும் அது நல்ல ஒரு ஒளி வடிவமாக இருக்க வேண்டும். அந்த ஒளியில் இறைவனை நீங்கள் காண வேண்டும், அந்த ஒளியில் உங்கள் பிம்பத்தை காண வேண்டும், அந்த ஒளியில் சித்தபெருமக்களை காண வேண்டும், அந்த ஒளியில் உங்களுடைய முன்னோர்களை காண வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலை நாட்டவர்கள்லாம் ஒரு கேண்டில் ஒளியில தான் அவங்க வந்து அதை பார்த்து 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 முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் பின்னாடி நடந்த விஷயம் இதையெல்லாம் அவர்கள் கிரகித்து அவர்கள் வந்து தங்களுடைய உள்ளுணர்வைக்கு வேலை கொடுத்து இன்டியூஷனுக்கு வேலை கொடுத்து அந்த தீப ஒளியில் பார்த்து நடக்க போற விஷயங்களை அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அந்த விஷயம்லாம் இருக்கின்றது, அதை நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சில விஷயங்கள்லாம் கடவுள் குறிப்பா நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நமக்கு ரிசம்பளன்ஸா வரும். நான் வீட்டில் தீபம் போட்டு பார்க்கறது உண்டு. நெருப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நெருப்பு நாச்சியா வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுப்பு நாச்சியான்னு இருக்கு, நெருப்பு நாச்சியான்னு இருக்கு. நாச்சியார் என்றால் அரசு என்ற அர்த்தம். அது மாதிரி அப்போ தெற்கதி சைட்லாம் அப்படிதான் பேசுறது உண்டு, அடுப்பு நாச்சியா, நெருப்பு நாச்சியா. வீட்டில் உள்ளவங்களையே வந்து பெண்களையே வந்து நாச்சியா நாச்சியா நாச்சியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அரசி என்ற ஒரு அடைமொழி போன்ற ஒரு அம்சம்தான் அது. ஆகையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் வந்து என்னைக்குமே வந்து இரண்டு வேளை தீபம் எரிய வேண்டும், அது ரொம்ப நல்ல விஷயம். அணையா தீபம் போடுறதும் நல்லது. கிச்சனுக்கு நீங்கள் போகிறீங்க காலையில் அப்படின்னா
வீட்டில் வந்து பூஜை ரூமில் இருக்கிறது குளிச்சு முடிச்சு இல்லை, பூஜை ரூம்ல இருந்து எடுத்துட்டு போய் அங்கே அனுமதி கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அடுப்பு அங்கே ஒரு தீபம் போட்டுட்டு தான் அடுப்பே பற்ற வைக்கணும். ஆனால் யாருமே அதை செய்கிறது இல்லை, நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரியாது, மறந்தும் போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு வீட்டில் நாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் சரி செய்து விட்டாலே போதும், எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி வரும். நீங்கள் தேடியே போக தேவையில்லை, பணத்தை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது, ஐயோ ஐயோ ஐயோன்னு போய் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது, கடன் கடன் கடன்னு நாம் கஷ்டப்பட தேவை இருக்காது, தேவையில்லாமல் பணம் எங்கேயாவது போகிறதுக்கும் விஷயம் இருக்காது. எல்லாமே நாமளாக தான் சரி பண்ணிக்கணும், நமக்கு யாரும் வந்து இதை வந்து கூட இருந்து சொல்லி தர மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா, ஒரு நபர் சொல்கின்றார் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கிறோம், நாலு பேருக்கு நல்லது பண்ணியிருப்போம், அது மூலமாக நமக்கு வேற ஒரு நபர் மூலமாக நமக்கு கிடைக்குது என்பது அர்த்தம். அப்போ அந்த நபரை நம்ம வாழ்த்தணும், அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம ஒருத்தர் மூலமாக தெரிகின்றது என்றால் அந்த நபர் நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர், ஆசிரியராக இருக்கக்கூடியவர், நம்மை வழிகாட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க வீட்டை சரி பண்ணியாம கோயிலில் போய் ராமா ராமா ஐயப்பா அப்படின்னு கும்பிட்டாப்புல எதுவுமே வந்து ஐஸ்வர்யம் வந்து விடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிவோஷனலா இருக்கிறேன், ஆன்மீகத்தில் இருக்கிறேன், அதான் இருக்கேன், இதா இருக்கேன்னு கோயில் கோலான்னு அப்படியே போய் சுத்துறது. ஆனால் இங்கே வீட்டில் வந்து ஒட்டடை அடிச்சு கிடக்கும், வீட்டில் வந்து குப்பையா இருக்கும், அப்புறம் எங்கே வந்து வந்து நமக்கு ஐஸ்வர்யம் வரும்? முதலில் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும், உடல் தூய்மை, மன தூய்மை, அதற்கப்புறம் வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், வீடு கோயிலாக இருக்க வேண்டும், அதன் பிறகுதான் நீங்கள் ஆலயம் என்ற இடத்திற்கே செல்ல வேண்டும். கோயில் கோயிலாக போனாப்புல நமக்கு வந்து கடவுள் வந்து அருள் செய்து விடுவார் என்பதெல்லாம் அர்த்தம் அல்ல. வீட்டில் இருந்து கொண்டே வீட்டை கோயிலாக்கி உங்களையே நீங்கள் தெய்வமாக்கி பாருங்கள், அளப்பரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.